அன்பு நண்பர்களே அழகிய காலை வணக்கம் ஒரு பெரிய மடாதிபதி அவர் ஒரு மிகப்பெரிய மடத்துக்கு தலைவர் அந்த மடத்தில் ஏகப்பட்ட சொத்து ஏகப்பட்ட பக்தர்கள் அந்த மடாதிபதிக்கு வயசாகி போச்சு அவருக்கு அடுத்து அந்த மடாதிபதிக்கு ஒரு தலைவரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய சிஷியர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டு சொல்கிறாரு எனக்கு வயசாகி போச்சு எனக்கு அடுத்து மடாதிபதியாக யார் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு நான் தீர்மானிக்க போகிறேன் அது தீர்மானம் பண்ணுறதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ஒரு பரீட்சை வைக்கிறேன் என்ன பரீட்சை அப்படின்னம்னா நாளைக்கு காலையில் நீங்கள் வரும்போது ஒரு கை நிறைய அரிசி எடுத்துகிட்டு வரணும் உங்கள் வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும் ஆனால் அந்த அரிசியை உங்கள் வீட்டிலருந்து நீங்கள் எடுக்கும்போது யாரும் பார்த்துருக்க கூடாது யாரும் பார்க்காத நேரமா பார்த்து ஒரு கைப்பிடி நிறைய அரிசி எடுத்துக்கிட்டு நாளைக்கு வந்து என்னை பாருங்க அப்படின்றாரு எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கரெக்டாக மறுநாள் காலையில் எல்லா சிஷரும் ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துக்கிட்டு வராங்க வந்துட்டு யா யாரும் பார்க்காத நேரத்தில் இந்த அரிசியை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வைக்கிறாங்க எல்லாரும் இதுதான் யாருமே பார்க்கல யாருமே பார்க்கல யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிஷ்யன் வெறுங்கையோடு வரான் அவர்கிட்ட குரு கேட்குறாரு நேற்று நான் என்ன சொன்னேன் ஒரு கைப்பிடி நிறைய அரிசி எடுத்துகிட்டு வர சொன்னீங்க ஏன் எடுத்துகிட்டு வரல இல்லை அரிசி எடுக்கும்போது யாருமே பார்க்காத நேரத்தில் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க ஆமாம் நான் எப்படி ட்ரை பண்ணாலும் சரி அரிசி எடுக்க போகும்போது கடவுள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார் அதனால் என்னால் அரிசி எடுக்க முடியல யாருமே பார்க்காத நேரத்தில் தானே நீங்கள் அரிசி எடுக்க சொன்னீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதனால் என்னால் அரிசி எடுக்க முடியல அதனால் நான் வெறுங்கையோடு வந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த சிஷியன் சொல்கிறார் அந்த சிஷியனை கூப்பிட்டு அந்த மடத்தினுடைய அடுத்த அதிபதியாக மடாதிபதியாக சூட்டுகின்றார் இது கதை ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னம்னா நம்மளை இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுள் கண்காணித்து கொண்டிருக்கின்றார் கடவுள் நம்பரை பார்க்குறாரு அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்துட்டாவே நம்ம தவறு செய்வோமா செய்ய மாட்டோம் அப்போ நம்ம தவறு செய்யலைன்னா என்ன ஆகும் நம்ம நல்லவங்களாக இருப்போம் நம்ம நல்லவங்களாக இருந்தால் என்ன ஆகும் கடவுள் நம்மளோட இருப்பார் நம்மளை அவருடைய இடத்துக்கு அழைத்து செல்வார் நாம் கடவுள் ஆவோம் ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னம்னா எப்பயாவது உங்களுக்கு நம்ம தப்பு செய்கிறோம் தப்பு செஞ்சுடுவோமோ அப்படின்னு ஒரு பயம் வந்ததுன்னா கடவுள் நம்மளை பார்க்குறார் அப்படின்ற அந்த எண்ணத்தை ஒரு தடவை ஊர்ஜிதப்படுத்திக்கோங்க கடவுள் நம்மளை பார்க்குறாருன்ற அந்த எண்ணம் இருந்தாலே நாம் தவறு செய்ய மாட்டோம் இந்த நாள் உங்களுக்கு தவறு செய்யாத ஒரு நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்